ஜனவரி 23, 2023 இப்போ வரைக்கும் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ஒரு ஃபேமஸான சீரியல் தான் மகாநதி. இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்க பல சீரியல்களில் மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சீரியலில் இது முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம டிஆர்பி ரேட்டிங்ஸ் மூலமாகவும் தொடர்ந்து பார்க்க முடியுது. சரி, இந்த சீரியலில் யமுனா ரோலில் நடிச்சிட்டு இருக்கவங்கள பற்றி நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சீரியல் சினிமா செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யமுனா ரோலில் ரொம்பவும் யதார்த்தமாக நடிச்சிட்டு இருக்க இவங்களோட நிஜ பெயர் ஆதிரை சவுந்தரராஜன். ஆதிரை நவம்பர் 30, 1994 திருப்பூரில் பிறந்திருக்காங்க. இதுக்கடுத்து கோயம்புத்தூரில் தன்னோட ஸ்டடீஸை பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் எம்பிஏ படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் சென்னை வந்து ஐடியில் சில மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிறகு மீடியா மேலே ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக நிறைய வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்படியே மாடலிங் துறையிலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்வீகா விளம்பரங்கள் உட்பட இவங்க 10க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடைக்குது. நம்ம தளபதி நடித்த பிகில் படத்தில் தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. பிகில் படத்தில் நம்ம விஜய் கோச்சிங் தர பெண்களில் ஒருத்தராக இவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. மினோலி அப்படிங்கிற கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா பிகில் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பிறகு தான் இப்போ மகாநதி சீரியலில் யமுனா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் மகாநதி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி மகாநதி சீரியலில் நடிக்கிற பல பிரபலங்களோட பயோகிராஃபி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் தர பார்க்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.